நடிகை கீர்த்தி சுரேஷ் அவங்களை பத்தி வெளியாகி இருக்க காதல் தகவல் உண்மையா பதிமூன்று வருட காதல் இப்படிப்பட்ட செய்திகள் பரவ ஆரம்பிச்சதுமே இத பாத்துட்டு அவங்களுடைய அம்மாவும் ஒரு சில விஷயங்களை வீடியோல பார்க்கலாம் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவங்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப முன்னாடி நடிகையா வளம் வந்துட்டு இருக்காங்க படங்கள்ல ரொம்பவே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க தனக்குன்னு ஒரு தனி எடுத்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நல்ல நல்ல கதைகளை தேர்வு செய்து ரொம்ப அருமையா நடிச்சிட்டு இருக்காங்க சமீபத்துல கொஞ்ச நாளா அவங்களுக்கு வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு இவங்க உடல் எடையை ரொம்பவே குறைச்சிட்டாங்க அழி மாறி போயிட்டாங்க எடைய குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப சரியா வாய்ப்பெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு எல்லாம் கூட தேவையில்லாத எத்தனையோ செய்திகள் போயிட்டு இருந்துச்சு இவங்க நடிச்ச படங்கள் எல்லாமே நல்ல வரவேற்பை தான் இவங்களுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது என்ன மாயம் படம் கூட தோல்வியாச்சு அதுக்கப்புறம் ரெமோ நடிச்சாங்க ரஜினி முருகன் இந்த படம் எல்லாம் இவங்களுக்கு நல்லாவே வரவேற்பை கொடுத்திருந்துச்சு அந்த வகையில கீர்த்தி அவங்க ஒரு சில நாட்களா கதை வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கிற படங்களை தேர்வு செய்து நடிச்சிட்டு இருக்காங்க அதுவும் கதாநாயகி மட்டுமே மயமா வச்சு எடுக்கிற படங்களை வந்து தேர்வு செய்து நல்ல கதையை தேர்வு செய்து நடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கான கதைகளையும் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க அடுத்தடுத்து நல்ல படங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில கொஞ்ச நாளாவே நடிகை கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு திருமணம் காதல் அப்படிங்கிற சர்ச்சைகள் செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு ஒரு சில நாளுக்கு முன்னாடி வந்த செய்தியை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க தேவையில்லாத வதந்திகள் எல்லாம் இவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது எதுக்குமே இது இவங்க விளக்கம் கொடுத்ததே இல்ல சமீபத்துல பதிமூணு வருஷமா இவங்க பள்ளி தோழரை காதலருடைய குடும்பமும் நல்ல வசதி அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா அவங்க குடும்பங்கள் கூட தான் இருப்பாங்க குடும்பங்கள் கூட தான் அவங்களுடைய விழாக்களை கொண்டாடுவாங்க அப்படின்னுலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க யாரு வந்து கீர்த்தி சுரேஷ் காதலிக்கிற அந்த நபர் அப்படின்னு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வதந்தி எல்லாத்துக்குமே கீர்த்தி அவங்களுடைய அம்மா விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறதா இப்போ மறுபடியும் ஒரு செய்தி வேகமா பரவ ஆரம்பிச்சிருக்கு அதுல கீர்த்தி அவங்களுடைய அம்மா மேக்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இணையத்துல பரவி வர முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க பொய்யான பரபரப்புக்காக கிளப்பி விடப்பட்டிருக்க செய்தி இது வந்து ரொம்பவே பொய்யான செய்தி இது உண்மையே கிடையாது இந்த மாதிரி எந்த ஒரு செய்தியும் நாங்க பார்க்க கூட விரும்பல கீர்த்தி அவங்களுடைய திருமணம் தொடர்பான இணையத்துல பரவி வரைய வதந்திக்கு எங்களுடைய பேசுவதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப கோவத்தோட ஒரு சில விஷயங்களை இவங்க சொல்லி இருக்கிறதா இப்ப ஒரு சில தகவல்களை பிரபலமான பத்திரிகைகள்ல எழுதி விட்டுருக்காங்க இந்த மாதிரி செய்திகள் இப்ப அதிகமா பரவ ஆரம்பிச்சிருச்சு சொல்ல போனா கீர்த்தி அவங்களுக்கு காதல் இருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பரவ முக்கியமான காரணமே ஒரு சில நாளாவே அவங்கள வச்சு தேவையில்லாத சர்ச்சையான விஷயங்களை வந்து கிளப்பி விட்டு இருக்கிறதோ விக்கிபீடியால எல்லாம் விஜய் அவர்களுடைய மனைவி கீர்த்தி அவங்கன்னு எழுதி விட்டதோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பண்ணதுதான் அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் இப்போ வந்துட்டு கீர்த்தி அவங்களுக்கு காதல் அவங்க திருமணம் பண்ணிக்க போறாங்க அது உண்மையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு செய்திய வெளியிட்டு இருந்தாங்க ஆனா இது எதுவுமே உண்மை கிடையாது இது எல்லாமே வதந்தி இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரிதான் அவங்களுடைய அம்மாவும் பேசியிருக்காங்க மறுபடியும் ஒரு செய்தி வந்திருக்கு என்ன போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருக்கும்